தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2020 நவம்பர் மாதம் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு டேட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31 வரைக்குமே நமக்கு இருந்தது, அதுவே டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்குமே நமக்கு இன்னும் ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் சிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஆன்லைனில் பண்ணலாம். வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப், இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்கள் +2 முடிச்சிருந்தா போதும். ஃபவுண்டேஷன் +2 முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் +2 முடிச்சுட்டு உடனே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வரப்போகிறது. இப்போ இருக்கிற பேண்டமிக் இஷ்யூனால கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து நமக்கு ஆகஸ்ட் 31 வரைக்குமே நமக்கு வந்து இப்போ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் தெரியுது. யார் யாரெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கீங்களோ அவங்க பெண்டிங் இருக்கணுங்க எல்லாருமே இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும். இப்போது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, +2 முடித்தவங்க ஃபவுண்டேஷன் வழியாக போகணும். +2 முடிக்காமல் நீங்கள் டைரெக்டாக +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் தேவையில்லை. நேரடியாக வந்து அடுத்து இன்டர்மீடியேட் இருக்கும், அந்த இன்டர்மீடியேட்டுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு தடவை. இப்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட்லாம் என்னென்ன தேவைப்படும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராக வச்சுருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் தேவை. ரெண்டாவது, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேண்டிடேட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி தனியாக வச்சுருக்கணும். அட்டஸ்டட் காப்பி ஆஃப் class 10th மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் இது அட்டஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கணும். அதே போல் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் class 12th மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் தேவை. அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்ஸ் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இஸ் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி அப்படின்னு எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியாக இருந்தால் அதுக்குரிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். இதெல்லாம் தயார் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளே போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ICAIயோட வெப்சைட்டுக்கு போகணும். அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்னு சொன்னேன். ICAI.org அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும், SSP அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செலக்ட் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நவ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோலிங் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இவங்க ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறவங்களாம் இதை பண்ணணும். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டீட்டெயில் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு லிங்க் கீழே இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துரும், ப்ராசஸ் வித் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிளிக் ஹியர் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும், பேசிக் பர்சனல் டீட்டெயில்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக வேலிட் ஃபோன் நம்பர் வேணும், வேலிட் இமெயில் ஐடி வேணும். இதெல்லாம் பண்ணி இருந்தால் தான் நாங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கேண்டிடேட் நீட் என்டையர் தயர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அண்ட் அப்லோட் செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய அப்லோட் பண்ணுற அந்த செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க கையில் ஆல்ரெடி. அதை எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மோரோவர் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்ன, நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபீஸ் பேமெண்ட்டு கடைசியாக வரும். அந்த ஃபீஸ் பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 9000 something 9200 9300 அந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ இவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ராஸ்பெக்டஸ் வந்து 200, சிஏ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு 9000, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேர்னல் வந்து ஒரு ஆப்ஷனலாக ஒரு 200,
அது ஆப்ஷன் சொன்னதுனால அது இங்கே கட்டாமட்டாலும் இஷ்யூ கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஜேர்னல் ஆப்ஷன் வந்து ஒரு 400 எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக வரும். நார்மலாக வந்து ஒரு 9500 வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீஸ் ஆனது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாய்ப்புகள் உண்டு. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் அதில் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு படிக்க வேண்டிய புக்ஸை வந்து டைரெக்டாக உங்களுக்கு கொரியரில் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து நார்மல். சரி, அப்புறம் நமக்கு மனசில் வந்து இன்னொரு க்வெஸ்சன் வரும். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸாமுக்கு அப்பியரே ஆகலை அப்படின்னா அடுத்த தடவை எக்ஸாம் வரும்போது திரும்ப நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீங்கள் பண்ண தேவையில்லை. எதனாலனா நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது 3 வருஷத்துக்கு வேலிட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் எக்ஸாமை எழுதிக்க முடியும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ பேசிக் ப்ராசஸ் என்ன சிஏ ஃபவுண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டெப்த்தாக வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய வீடியோவை நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.